மனிதன் பந்தொன்றை மேல் நோக்கி நிலை குத்துடன் டீட்டா கோணத்தில் V07 5 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துடன் எறிகின்றார். காற்றானது கிடையாக 4 ms-2 எனும் ஆர்முடுகளுடன் படத்தில் காட்டியவாறு வீசுகின்றது. பந்தானது திரும்பவும் அவனது கையிலே விழுமாயின் டீட்டாவின் பெறுமதி யார்? இப்ப என்ன, ஒருத்தர் இதுல இருந்து பந்து எறிகிறார், சரி. இப்ப இந்த பந்து இப்படி எறிகிறார், ஏதோ ஒரு கோணத்துல நிலைக்குத்தோட டீட்டா கோணத்துல எறிகிறாரா? இப்ப இந்த பந்து எறிஞ்சா நார்மலா பந்து எறிஞ்சா எப்படி போறது? அப்படியே போய் கீழே விழுந்திருக்கும். இப்ப இந்த காத்து அடிக்குது இந்த பக்கத்தால, இந்த பக்கத்தால காத்து வீசுறதால இந்த போக வேண்டிய பந்து என்ன செய்யுது? அப்படியே திரும்பி வந்து பழையபடி கையில விழுது. இங்க போன இந்த காத்து தள்ள அப்படி திரும்பி வந்து என்ன செய்யுது? மீண்டும் கையிலேயே விழுகுது. அப்ப அவர் கேட்கிறார், அப்ப இந்த எரிஞ்ச கோணம் என்ன? இதை நான் இப்படி எறிகிறேன்னா அந்த எரிஞ்ச கோணம் என்ன அப்படின்னு இப்படி வந்து விழுது. எரிஞ்ச இந்த கோணம் நிலைக்குத்தோடு அமைக்கிற கோணம் என்னன்னு தான் கேக்குறேன். எப்படி காண்றது? ரைட். நான் இதுல ஒரு சின்ன ஒரு கன்செப்ட் ஒண்ணு கேக்குறேன், நீங்க பாருங்க. டேய், நான் நிலைக்குத்தா மேல் நோக்கி எறியக்குள்ள திரும்பி கையிலேயே வந்து விழுந்தது இல்லையா? சோ மேல் நோக்கி எரியக்குள்ள திருப்பி கையிலேயே வந்து விழுந்தது, ஏற்றுக்கொள்றீங்களா? ஏன் அப்படி என்று சொல்லிட்டீங்கன்னா ஆர்முடுகள் அதே திசையில இருக்குது. புவியீர்ப்பு ஆர்முடுகள் எந்த திசையில இருக்குதோ அதுக்கு எதிராக போயிட்டு அந்த ஆர்முடுகளால திரும்பி வருவார். ஓய்வடைஞ்சவர் ஆர்முடுகளால திரும்பி வர்றார். ஆனா அதே பந்த நான் கிடையாறியைக்கு ஏன் கைக்கு வரையில? இப்ப நான் இந்த பந்த கிடையாறியைக்குள்ளே ஒரு சாய்வில் அறியக்க ஏன் திருப்பி கைக்கு வரையில? அது ஆர்முடுகள் கீழ் நோக்கி, அதனால அவரால் என்ன செய்யல, அது திரும்பி வரையில. அது அந்த ஆர்முடுகள திசையில எங்கி வேற எங்கே விழுந்த போயிருப்பார். இந்த வேகமும் ஆர்முடுகளும் இருக்குவதால ஆர்முடுகள் திசையில எங்கி வேற விழுந்த போயிட்டார். இப்ப நான் இந்த இடத்துல என்ன சொல்லுவேன்னா, பந்து திருப்பி கைக்கு வருதல்லோ, அப்ப இந்த பந்து விளைவுல எப்படி இயங்கி இருக்கணும்? ஆர்முடுகளின் திசையில நீ எங்க இருக்கும். அப்ப ஆர்முடுகளின் திசையில தான் போனால் திருப்பி அதே இடத்துக்கு வந்து சேருவார். ஓகே, ஆர்முடுகளின் திசையில அறிஞ்சீங்கன்னா போனது திருப்பி அதே கைக்கு வந்து சேர்ந்த மாதிரி. இங்க என்ன ஆர்முடுகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த காத்தால 5 ms-2 ஆர்முடுகள் இருக்கு, புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 ms-2 இருக்குது. இன்னொரு விதமாகவும் செய்து காட்டுறேன். சோ முதல் எம்சிக்கு செய்யற மெத்தட பாருங்க, அப்படியா இதுங்களுக்கு விளங்கி இருக்கணும். அப்ப இந்த காத்தால இந்த திசையில ஆரம்பிக்கும் சார், காத்து 4 சார், காத்தால 4 ரைட், 4 ms-2 இது 10 ms-2. அப்ப விளைவு ஆரம்பிடுவது எந்த திசையில இருக்கும்? இந்த பக்கத்தால 4 இருக்குது, கீழே 10 இருக்குது. அப்ப விளைவில் ஆரம்பிடுவது எப்படி இருக்கும்? அவர் இது ரெண்டுக்கும் இணைகரத்தை பூர்த்தி செய்வீங்கன்னா எப்படி இருக்கு? நீங்க இந்த விளைவில் ஆரம்பிடுவல் இருக்கிற திசை இருக்குல்லோ, அந்த திசையில எரிஞ்சீங்களா தான் திருப்பி அங்கேயே வந்து விடும். ஆனா அது பாதை என்னவோ மாறி அப்படி சுத்தி வருது, ஆனா எரிஞ்சது அதே திசையில விளைவில் அப்படி போனா தானே என்ன செய்யும்? திருப்பி அதே கையில வந்து சேரும். என்னண்டாட, ஒரு பந்து அறியக்குள்ள ஆர்முடுகள் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ஆர்முடுகள் திசையில அது இயங்குறதுக்கு எத்தனைக்கும். அப்ப இங்க பந்து அறிய பந்து திருப்பி கைக்கு வந்து சேருதுண்டா என்ன நடந்திருக்கணும்டா, அந்த விளைவுள் ஆர்முடுகள் எந்த திசையில இருக்குதோ அந்த திசையில என்ன செய்யணும்?
வந்த நாள் அறிஞ்சிருக்கும். அப்ப அந்த விளைவுல ஆரம்பிக்கிறது என்ன செய்யும், அது போயிட்டு திரும்பி வரும். ஓகே, இது கன்செப்ட். இது நான் இன்னொரு விதமா உங்களுக்கு விளங்குற மாதிரி கேள்வி செய்யறேன், ஆனா இது உங்களுக்கு விளங்கி இருக்கணும். என்ன விளங்கி இருக்கணும்? பேச்சு வச்சு பாருங்க. நம்ம நேர மேல பந்த எறியக்குள்ள திருப்பி கைக்கு வந்து சேருதுண்டா, அது ஆர்முடுகளுக்கு எதிராக நீங்க எரிஞ்சபடியாத்தான் பழையபடிகளை வந்து சேர்ந்தது உங்களோட கைக்கு. அப்ப அந்த ஆர்முடுகள திசைக்கு எது திசையில எறியக்குள்ளதான் திரும்பி வரும். அப்ப நிலை குத்து ஆர்முடுகள் இருக்குன்னா நீங்க நிலை குத்து எறிஞ்சதான் கைக்கு வந்து சேரும். அதுக்கு எது திசையில, வேற திசையில எரிஞ்சு கட்டசி வந்தாலும் கைக்கு வராது. ஓகே, அப்ப இங்கேயும் அப்ப விளைவுள்ள ஆர்முடுகள் இப்படி இருக்குதுன்னு சொன்னா, இந்த திசைக்கு நீங்க எதிரா எரிஞ்சீங்கன்னா தான் போயிட்டு என்ன செய்யும், திருப்பி அதே இடத்துக்கு வந்து சேருதா. அப்ப இப்ப நீங்கள் இதுல இருந்து பந்து எப்படி எறியணும், மேல் நோக்கி எறியணும். விளைவுள்ள ஆர்முடுகள் திசைக்கு எது சேரா? அப்ப கேட்ட கேள்வி இந்த கோணம் தானே, இந்த கோணம் தான் கேட்டது. டீட்டா, இது டீட்டான்னு இது டீட்டா, டான்டிட்டால் என்ன வரும், டான்டிட்டா சமன் எதிர்ப்பக்கம் நாலு, இது இது நாலு, இது நாலு, நாலு எங்கள் பத்து, அப்ப என்ன வரும், ரெண்டு எங்கள் அஞ்சு. அப்ப டீட்டா சமன் டான் இன்வர்ஸ் 2/5. இது அப்ப நேரடியா செய்யறது. இப்ப இது நான் உங்களுக்கு கன்செப்ட சொல்லிட்டேன், என்னது ஆர்முடுகளுக்கு விளையுள்ள ஆர்முடுகளுக்கு எது திசையில அறிஞ்சீங்கன்னா தான் திருப்பி இங்க வந்து சேரும் கன்செப்ட். இது ஓகேவா? இது இனிமேலைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய கன்செப்ட். இப்ப எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு கொண்டு செய்வோம். நான் வளமையா எங்களுக்கு தெரிஞ்ச கன்செப்ட வச்சு கொண்டு செய்யறேன். இங்க பாருங்க, இது எரியல் வேகம் விண்டா, இந்த விக்கு ரெண்டு கூறு எடுக்கலாம். எப்படி? ஒன்று கிடை வேகம், ஒன்று நிலைக்குத்து வேகம். என்ன கிடை வேக கூறு? இப்ப கோணம் மேல இருக்குது, அவ கீழுக்கு விலைக்கு வி சைன் தீட்டா, கோணத்தை விலத்தி வருது. அவ கிடை வேக கூறு வி சைன் தீட்டா, நிலை குத்து வேக கூறு வி காஸ் தீட்டா. இப்ப அந்த பந்துக்கு இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியம் இல்லை, எரிஞ்ச இடத்துக்கே திரும்பி வந்துட்டு. அப்ப கிடையா இடப்பெயர்ச்சி பார்த்தாலும் பூஜ்ஜியம், நிலை குத்தா இடப்பெயர்ச்சி பார்த்தாலும் பூஜ்ஜியம் இல்லையா? கிடையா இடப்பெயர்ச்சி பார்த்தாலும் பூஜ்ஜியம், நிலை குத்தாட பேச்சு பார்த்தாலும் பூச்சியா. அப்ப நான் என்ன செய்யறேன், கிடையா எஸ்எம்என் ஜூடி பிளஸ் ஆபேடிஸ்கேட போறேன். கிடையாட பேச்சு பூச்சியா, என்ன கிடை வேகம் பி சைந்திதா. இவ போயிட்டு வர்றதுக்கு ஒரு நேரம் எடுக்குதானே, அந்த நேரத்தை டி என் எடுக்கிறேன். அப்ப பி சைந்திதா இன்டு டி மைனஸ் என் அமர் முடுவல். இந்த திசையில நாலு இருக்குன்னு நான் அங்க போயிக்க, நாலு ரெண்டு அமர் முடுவலோட போற வரை தர நாலு தர டி வர்க்கம். இது அப்படி இங்க ஒண்ணு ரெண்டு டி வர்க்கம் சமன் வி சைன் தீட்டா இன்டு டி. இது ஒரு சமன்பாடு வேணுமெண்டா, ஒரு டிய வட்டி உள்ள ஒரு சமன்பாடு. பிறகு நிலை குத்த எஸ்எம்என் ஜூ டி பிளஸ் ஆபேடிஸ் கேட போடுமா? டேய், நிலை குத்த எஸ்எம்என் ஜூ டி பிளஸ் ஆபேடிஸ் கேட் போட்டுடா, மேல போயிட்டு கீழே வந்து வர்றானே பூச்சியம் விட பேச்சு, அதே இடத்துக்கு இருக்காரு. இப்ப நிலை குத்துவம் வி காஸ் தீட்டா இன்டு டி, அதே நேரம் தான் ஒரு கதையில போயிட்டு வந்தது ஒரே நேரம். இப்ப நிலை குத்து ஆர்முடுகள் என்ன, பத்து டி வர்க்கம். நான் மேல போகுதுன்னு எடுக்கிறேன், ஆர்முடுகள் கீழே இருக்கு. அப்ப சயபர் இது எங்க ரெண்டு வாங்குவோம், அஞ்சு டி வர்க்கம் சமன் வி காஸ் தீட்டா இன்டு டி, ஒரு டி போயிடும் ரெண்டாம் சாம்பார். இப்ப ஒன்று ரெண்டு அளவிச்சுடு, தெரிஞ்ச கன்செப்ட் செய்தாலும் அதை விடதான். அப்ப இனிமேலைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான், என்னத்த, நாங்கள் ஒரு பந்து எரிஞ்சு திருப்பி கைக்கு வந்து சேருதுண்டா, விளையுள் ஆர்முடுகள் எரிஞ்ச திசையில இருக்கணும், எரிஞ்ச திசைக்கு எது திசையில இருக்கணும் விளைவுலாம். நீங்க மேல் நோக்கி எறியறீங்கன்னா ஆர்முடுகள் அதுக்கு எது திசையில இருக்கும். விளங்குதாடா?